வணக்கம் மாணவர்களே, எட்டாம் வகுப்பு இணைப்பு பாட பயிற்சி சமூக அறிவியல் தே 1 வரலாறு 1 இடைக்கால இந்திய வரலாற்று ஆதாரங்கள். இந்த பாடத்தை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். நம் ஏற்கனவே 7 வகுப்பில் படித்த பாடம்தான். இப்போ கண்டினியூஸாக நீங்கள் படித்தாதான் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரி, வரலாறு என்பது என்னப்பா? அந்த காலத்தில் வாழ்ந்த மன்னர்களின் வாழ்க்கை முறைகள், போர் முறைகள், கலை, கட்டிடக்கலை மற்றும் அடித்தட்டு மக்களின் வாழ்க்கை முறையை பற்றி கூறுவதுதான் வரலாறு அப்படின்னு சொல்கிறாங்க. வரலாறு எதன் அடிப்படையில் பிரிக்கிறாங்க அப்படின்னா, கால வரிசைப்படி ஆதாரத்தின் அடிப்படையில் வந்து பிரிக்கிறாங்க. தொடக்க கால வரலாறு, இடைக்கால வரலாறு, நவீன கால வரலாறு அப்படின்னு 3 பிரிவுகளாக வந்து பிரிக்கிறாங்க. ஆரம்ப காலத்தில் அசோக மன்னர் மற்றும் பிற மன்னர்களை பற்றி கூறுவது தொடக்க கால வரலாறு. டெல்லி சுல்தானியம் மற்றும் முகலாயர்களை பற்றி கூறுவது இடைக்கால வரலாறு. ஐரோப்பியர்கள் வாழ்ந்த காலத்தை, நம்ம இந்தியாவுக்கு வந்து வணிக நோக்கத்திற்காக ஐரோப்பியர்கள் வந்து வருவாங்க, 1947 முடிய வந்து இருந்தாங்க, இதைத்தான் நவீன கால வரலாறு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, எப்பப்போ நம்ம சுதந்திரம் அடைஞ்சோம்? 1947 ஆகஸ்ட் 15. இது வரலாறை நேற்றைய நிகழ்வு இன்றைய வரலாறு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆதாரங்கள் இருந்தால் தான் இது வரலாறு, ஆதாரங்கள் இல்லை அப்படின்னா வரலாறுன்னு சொல்ல மாட்டாங்க. அந்த கால அரசர்களின் அவங்கள நாணயங்கள், பொறிப்புகள், செப்பு பட்டயங்கள் இதை பற்றி, அதாவது அவங்க வந்து எந்த காலத்தில் வாழ்ந்தாங்க, தொடக்க காலத்தில் வாழ்ந்தாங்களா, இடைக்காலத்தில் வாழ்ந்தாங்களா, நவீன காலத்தில் வாழ்ந்தாங்களா அப்படின்னு சொல்லி இந்த ஆதாரங்கள்லாம் இருக்குது. நாணயங்கள், பொறிப்புகள், செப்பு பட்டயங்கள், கலை, கட்டிடக்கலை இதெல்லாம் கூறுவது தான் ஆதாரத்தின் அடிப்படையில் வந்து கூறுறாங்க. அசோகர், காந்திஜி, அந்த ஐரோப்பியர்கள் அவங்களாம் வந்துட்டு போனதுக்கு சான்றுகள் வந்து இருக்குது. ஐரோப்பியர்கள், இந்த போர்ச்சுகீசியர்கள் இவங்க வந்துட்டு போன சான்றுகள் வந்து ஆவண காப்பத்தில் வந்து இருக்குது. அதை போனீங்கன்னா நீங்கள் வந்து பாருங்கள் அவங்க எந்த காலத்தில் வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. கல்வி வீடியோவை வந்து நீங்கள் நல்லா கவனிங்க, கவனித்து அதுக்கேற்ற கேள்விகள் நாங்கள் வீட்டு பாடங்கள் வந்து அனுப்புவோம், நீங்கள் வந்து செய்து நீங்கள் வந்து அனுப்பணும். நன்றிப்பா.